ஜெபித்த ஆரம்பிப்போம் பரலோ பிதாவை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கூடி வந்து நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு எங்களுக்கு தந்திருக்கிறபடியாளுமக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வார்த்தைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிறதே ஆவியானவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஆவியானவர் தான் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவீராக எங்களுடைய ஜீவியம் இதன் மூலமாக மாற்றப்படட்டும் இன்றைக்கு கேட்கிற அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு மாற்றப்படட்டுங்க தாவே இங்கே வந்துருக்கிற ஒரு மாற்றம் மாத்திரமல்ல திரையோ பேர் பல்வேறு இடங்களில் இருந்து இந்த காலத்தில் கலந்து கொள்வ ஆசீர்வாதர்களும் சத்தியம் ஆகவே ஒவ்வொரு உள்ளத்தையும் பெரிய மகிழ்ச்சிக்குள்ளாகட்டும் ஆசீர்வாதத்துக்குள்ளாகட்டும் அநேகருக்கு இன்றைக்கு ஒரு பெரிய மனம் திரும்புதல் நாளாக ஆசீர்வாதத்தின் நாளாக அமையட்டும் இயேசுவின் நாம திருச்சி அமைக்கிறோம் அமையன் ரோமன் ரெண்டாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் ஆறு முதல் பத்தாம் வசனம் வரை வாசிப்போம் ரோமர் ரெண்டு ஆறு முதல் பத்து வரை ரோமர் கழுதி நிருபத்தை ஒவ்வொரு வசனமாயி படித்து வருகிறோம் ரொம்ப டீட்டெயில்டாக படிச்சுட்டு வரோம் ஒரு ஒரு புத்தகத்தை போதிக்கிறதுல பல்வேறு விதங்கள் இருக்குது இப்போ மார்க் கெழுதுன்னு சுசேஷித்த ஒரு பகுதியை வாசித்து அந்த ஒரு பகுதி முழுவதையும் ஒரே பிரசங்கத்தில் விளக்கணும் அப்போ தான் அது சரியாக வரும் இது கொஞ்சம் வித்தியாசம் ஒரு எபிசலாக இருக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் அதுவும் ரோமர் கழுது நிருபம் வந்து ரொம்ப டாக்டர்னல் எபிசல் ரொம்ப உபதேசங்கள் அடங்கிய ஒரு நிருபம் ஆகவே கொஞ்சம் நிதானமாக தான் போகிறோம் ஆறு முதல் பத்து வசனத்தை வாசிக்கிறேன் தேவன் அவனவனுடைய கிரியர்களுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அடிப்பார் சோர்ந்து போகாமல் நற்கிரியர்களை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும் முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும் முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் முதலாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனம் முதல் கடைசி வரைக்கும் தேவ கோபாக்கினை எப்படி வெளிப்படுகிறது என்பதை பற்றி பேசுகிறார் தேவ கோபாக்கினைங்கிறது இப்போவே ஏற்கனவே இந்த உலகத்தில் வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் ஒன்றாவது காலத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பல்வேறு விதங்களில் அதை காணலாம் மக்களுடைய அந்த பாவ வாழ்க்கை அழிந்து போகிற அந்த வாழ்க்கை வாழ்றாங்க பாருங்கள் சீர்கேடான வாழ்க்கை அதுவே கோபாக்கினையின் வழிபாடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் அது மட்டும் இல்லை பிறகு ஒரு நியாயத்தீர்ப்பு நாள்னு ஒன்று வரப்போகுது அன்னைக்கு கோபாக்கினை இன்னும் முழுமையாக வெளிப்படும்ன்றார் இன்றைக்கும் வெளிப்படுது பிறகும் வெளிப்படும்ன்ற விதத்தில் பேசுகிறார் இதெல்லாம் பேசும்போது திடீர்னு நடுவில் அவருக்கு ஒரு எண்ணம் என்னென்னா ஏன்னா அவரும் ஒரு பரிசேகராக யூதராக இருந்தவர் எப்படி அவர் திங்க் பண்ணார்னு தெரியும் இதெல்லாம் யூதருக்கு கிடையாது இதெல்லாம் அந்நியர்களுக்கு அதாவது புறஜாதியாருக்கு தான் சொல்கிறாரு நமக்காவது நியாய தீர்ப்பாது நமக்காவது தேவ கோபாக்கினே அதெல்லாம் கிடையாது அது வந்து அவபக்தி அநியாயம் இந்த ரெண்டு காரியத்தை சொல்கிறார் இல்லையா ஒன்றாவது காரியத்தில் அந்த அவபக்தியில் வாழ்ந்து அநியாயம் செய்கிறாங்களா அவங்களுக்கு தான் யூதர்களுக்கு அவபக்தியும் கிடையாது அநியாயமும் கிடையாதுங்கிற ஒரு எண்ணம் ஏன்னா அவபக்தினா கடவுளையே மாற்றிடுறது வேறு கடவுளை வணங்குறது அதுதான் அவபக்தி அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்காட்லினஸ் ஸோ அவங்க நினச்சாங்க இல்லையே நாங்கள் கரெக்டான கடவுளை வணங்குறோம் ஒரே மெய்யான தேவன் அவரை தவிர வேறு தேவன் இல்லைன்றோம் அப்போ எங்கள்கிட்ட அவபக்தி கிடையாது இந்த தேவனை தானே வணங்குறோம் நாங்கள் அப்போ எங்கள்கிட்ட அவபக்தி கிடையாது அது அந்நிய புறஜாதியான கேளுங்க அவன் எதையோ வணங்குறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு அநியாயங்கிறது ஒரு இம்மாரல் லைஃப் அதாவது சீர்கேடான வாழ்க்கை அதை குறிக்குது இம்மொராலிட்டி அதுவும் எங்களுக்கு கிடையாது ஏன்னா நாங்கள் பத்து கற்பனை இருக்குது எங்களுக்கு அதன்படி போகிறோம் எங்களுக்கு இவ்வளோதான் போதிக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எங்களை மாதிரி ஒரு மாரல் பீப்புள் கிடையாது ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எல்லாத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருக்கமாக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது அப்போ அந்த யூத டீச்சிங்லேயே வந்து இந்த மாரல் லைஃப்பில் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணப்படுகிறது பாருங்கள் தான் விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணை கொண்டாந்து கல்லெறிந்து கொள்ள வேணும்னு மோசடி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஏன்னா பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால் ஓரளவுக்கு அந்த மாரல் லைஃப் கொஞ்சம் இருந்தது யூதர்கள் மத்தியில் நல்லா இருந்து வந்தது அதனால் அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா ஆ எங்களை மாதிரி மாரல் லைஃப் வாழ்கிற ஆளுங்க கிடையாது மொராலிட்டியை பற்றி தெரிஞ்ச ஆளுங்களும் கிடையாது எங்களை மாதிரி இந்த ஒரே மரியாதை வணங்குற பெய்யான தேவனை வணங்குறவங்களும் கிடையாது எங்களுக்கு கிடையாது கோபாக்கினை நரகம் கோபாக்கினை இந்த ஆக்கிரியில் தள்ளப்படுறது இதெல்லாம் எங்களுக்கு நடக்கவே நடக்காது அப்போ பவுல் புரஜாதிகளை பற்றி தான் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கும்னு தெரியும் அவருக்கு அதனால தான் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் அங்கே அதிகாரம் வரும்போது என்ன பண்ணுறாரு இல்லை இல்லை நியாய தீர்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டுங்கன்றார் அந்த ரெண்டாம் அதிகாரத்தில் போகும்போது பவுல் வந்து யூதர்கள் எப்படி தவறு பண்ணுறாங்கன்றதை பல்வேறு விதங்களாக விளக்குறார் ஒன்று அவன் நினைக்கிறான் புறஜாதிகள் தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு இவர் சொல்கிறார் இல்லை இல்லை அவனை தப்புன்னு அவனை சுட்டி காட்டுற மூணு வரல் உடனே நீட்டிகிட்டு இருக்குது அவன் எந்த குற்றம் அதே குற்றத்தை நீ செய்கிற ஆமாம் அவன் கடவுளை மாற்றிட்டான்ற நீ கூட கடவுளை மாற்றிட்டேன் ஏன்னா கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வேறு எதையோ வச்சுட்டேன் நீ நீ ஒரே மெய்யான தேவனை வணங்குறேன்னு சொல்கிற ஆனால் நீ வந்து கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வேற தேதியெல்லாம் வச்சுருக்கிற அப்போ நீயும் அவபக்தி காலாக இருக்கிற உங்கள்கிட்டயும் இந்த அநியாயமான அக்கிரமமான வாழ்க்கையும் இருக்குது நல்லா யோசிச்சுப்பார் அப்படிங்கிறார் ரெண்டாவது கத்தர் வந்து சத்தியத்தின்படி தான் நியாயத்தீர்ப்பார்ன்றதை மறந்துட்டீங்க நீங்கள் அப்படின்றார் ஞாபகம் வச்சுக்க சத்தியத்தின்படி ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு வரும்போது நீ ஆப்ரமின் பிள்ளையான்னு பார்த்து எந்த குடும்பத்திலேருந்து வந்து நியாயம் தீர்க்க போகிறதில்லை நீ இஸ்ரேல் தேசத்தானான்னு சொல்லி நேஷ்னாலிட்டி படி நியாயம் தீர்க்க போகிறது இல்லை சத்தியத்தின்படி தான் நியாயம் தீர்ப்பார் தேவனை வந்து நீ தப்பாக இட போடுற சத்தியத்தின்படி நியாயம் தீர்ப்பார் அதனால் நீ எக்ஸாம்ட்டுன்னு நினைக்கிறது தவறு அப்படின்னு அவர்களுக்கு சொல்கிறார் மூணாவது சொல்கிறாரு தேவதயும் பொறுமையும் நீடிய சாந்தம் இவைகளை அலட்சியம் பண்ணுறீங்க நீங்கள் ஏன்னா சில காரியங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி நாலு காரியம் புரியலன்றதை அதுக்கப்புறம் அப்படியே வளர்க்குறார் அதான் முதல் வாசனைத்திலேருந்து வர்ற காரியங்கள் நாலு காரியம் புரியலன்றார் எந்த நாலு காரியம் ஒன்று தேவ தயவு உங்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நடத்தும்படியாக தான் காட்டப்படுது ஒழிய இவங்க என்ன நினச்சிட்டாங்க அன்புள்ளவர் நண்புள்ளவர் பார் இத்தனை வருஷம் ஆச்சு இன்றைக்கும் நரகரகம் ஒன்றும் வந்துடல எல்லாரும் தூக்கி ஒன்றும் நரகத்தில் ஒன்றும் போட்டுடல இல்லையா அது மாதிரி நடக்கலை அப்படி நடக்கும் இத்தனை ஆயிரம் வருஷத்தில் நடக்கல இனிமே இன்னுமே இப்படி நடக்கும் அப்படி நீ அவருடைய பொறுமையை நீடிய சாந்தத்தை தயவை வந்து தப்பாக போடாத அப்படிங்கிறார் அது ஏன் அவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணுறாருனா மனம் திரும்புதல் உண்டாகணும் உனக்கு நீ மனம் திரும்பி நீ அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக பொறுமையாக இருக்கிறாரு அப்படிங்கிறார் ரெண்டாவது ஏன் இவர்கள் மனம் திரும்ப மாட்டாங்கன்றதும் உங்களுக்கு வழங்கலை இவளுடைய இருதய கடினம் இவளுடைய இருதயத்தின் நிலையை விளங்கலை உங்களுக்கு இருதய கடினம்னு ஒன்று மனுஷனுக்கு அதை பற்றி உங்களுக்கு தெரியல யூதர்கள் ரொம்ப இருதய கடினம் மிக்கவர்கள் ஆனால் தான் இயேசுவையே நிராகரிச்சிட்டாங்க இயேசுவையை ஏற்றுக்கொள்ள சிறுவையில் போட்டு அரைஞ்சிட்டாங்க பாருங்கள் இருதய கடினம் ஏன் மனம் திரும்பலைன்றதும் உங்களுக்கு வழங்கலை அப்படிங்கிறாரு மூணாவது அவர் சொல்கிறார் உங்களுக்கென்று நீங்கள் கோபாக்கினியை குவித்து கொள்ளுகிறீர்கள் என்றார் கடவுள் ஒன்று உங்களுக்கு கோபாக்கினியை குவித்து வைக்கல நீங்கள் உங்களுக்காக ஸ்டோரப் பண்ணி வச்சு உங்கள் தலையில் வரும்படியாக தேவ கோபாக்கினை குவித்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றார் இப்படியே வாழ்கிறது நிமித்தமாக இந்த ரட்சிப்பை வேணான்னு சொல்கிறதன் மூலமாக இயேசு ஏற்றுக்கொள்ளாத நிமித்தமாக தேவ கோபாக்கினியை நீங்கள் வந்து குவித்து வச்சிட்டு இருக்கீங்க அவர் ஒன்றும் உங்களுக்காக உங்கள் தலையில் கொட்டுறதுக்கு நீ குவிச்சு வச்சு நீ கூச்சி வச்சுட்டு இருக்கப்பான்றார் என்ன ஒரு ட்ராஜிக் சுச்சுவேஷன் பாரு நாலாவது அவர் சொல்கிறாரு வரப்போகிற நியாயத்தீர்ப்பு நாளை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்க சில காரியங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை சொல்கிறாரு அதுதான் மூணு நாள் வாரமாக அதை பார்த்துட்டு வரோம் இல்லையா நியாயத்தீர்ப்பு குறித்து சில காரியங்கள் உங்களுக்கு புரியல அப்படிங்கிறார் அப்போ இந்த நியாயத்தீர்ப்பு குறித்து உங்களுக்கு காரியங்கள் புரியல அப்படின்னு சொல்கிற அந்த பகுதியில் தான் இருக்கிறோம் அவர் என்ன சொல்கிறாரு அஞ்சாம் மாசத்தில் பார்க்க மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள நியாயத்தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்து கொள்ளுகிறாயே அப்படி நீதியுள்ள நியாயத்தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாள் அப்படின்னு ஒன்று இருக்குது தேவன் சரியாக நியாயந்திருக்க போகிறார் நீதியாக நியாயந்திருக்க போறார் அது வெளிப்பட போகுது அந்த கோபாக்கினை நாள்னு ஒன்று இருக்குது நீ தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு அது உறவே வராது நான் ஆச்சே நான் இஸ்ரேல் தேசத்தான் ஆக்கே ஆச்சே நான் இப்படி ஆகமாச்சே அப்படி ஆகமாச்சேன்னு நீ இருக்கிற ஜாக்கிரதை இனத்தின்படி ஞாய்ந்திருக்கல அவர் எந்த குடும்பம் பாய்ந்திருக்கல சத்தியத்தின்படி தான் ஞாயிந்திருக்கிறாரு அதனால் உனக்கும் எவரும் நியாயத்தீர்ப்புக்கு விருதி விலக்கல்ல என்பதை அவர் காட்ட விரும்புகிறார் ஆ இவர்களோ அதில் இன்க்ளூடடின்றத காட்ட விரும்புகிறார் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் கொஞ்சம் நேரம் செலவழிந்தது இந்த ஆக்சுவலாக அந்த ரெண்டாம் அதிகாரமே தேவனுடைய நீதி உள்ள நியாய தீர்ப்பை குறித்து தான் அந்த சாப்டருடைய எசன்ஸு தான் தேவன் நீதி உள்ள நியாய அதிபதி நீதி உள்ள நியாய தீர்ப்பு அவர் பண்ணுறாரு அப்படின்னு இது வந்து வெறும் யூதர்களுக்கு மட்டும் ஏதோ நம்ம யூதர்களுடைய சரித்திரத்தை பேசிகிட்டு இருக்கோம்னு நினச்சிடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் பாருங்கள் இந்த யூதர்களுக்கு எப்படி எங்களுக்கு வர முடியாத நரகம் எங்களை நரகத்தில் யாரும் போடணும் நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் நாங்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் எங்களுக்கு உடன்படிக்கை இருக்குது எங்களுக்கு விருத்த சேதனை இருக்குது எங்களுக்கு வாக்கு தத்தங்கள் இருக்கிறது எங்களையா சொல்கிறது இப்படி அப்படின்னு கேட்டாங்க பாருங்கள் அதே மாதிரி மனப்பான்மை இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்குது ஒரு போலி நம்பிக்கை நான் அஞ்சு தலைமுறை கிறிஸ்தவன் எங்கள் தாத்தாவை பற்றி ஆண்டவர்களுக்கு தெரியாதா எனக்கு பரலோகத்தில் இடம் இல்லைன்னா வேறு யாருக்கு இடம் இருக்கும் கண்டவனுக்கெல்லாம் இடம் கொடுப்பாரா எனக்கு எப்படி மாட்டேன்னு சொல்லுவார் நாங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கோம் தெரியுமா கடவுளுக்கு கற்றுருக்கு நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் தெரியுமா நாங்கள் தான் நிலத்தையே கொடுத்தோம் கோயில் கட்டுறதுக்கு ஏ அப்பா இந்த மாதிரி பேசுகிறவங்கள வாழ்நாள் முழுக்க நான் பார்த்துருக்குறேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரு போலி நம்பிக்கை ஞானஸ்தானம் எடுத்தேன் நான் அது ஒரு போலி நம்பிக்கை அவன ஞானஸ்தானம் ஒரு டிக்கெட்டு ஹெவன் மாதிரி அவங்களுக்கு நான் கம்யூனியன் இந்த மாதம் கூட எடுத்துகிட்டு வந்தேன் கரெக்டாக ஒருவர்கள் இந்த மாதம் சேர்த்து போனால் என்ன பண்ணுறது ஆனால் நான் எடுத்துகிட்டேன் ஒரு போலி நம்பிக்கை எல்லாமே நல்லதெல்லாம் ஒரு போலித்தனமான ஒரு நம்பிக்கையை கன்வெர்ட் பண்ணுறது பாருங்கள் அவங்க அதனால தான் இந்த போதனை ரொம்ப அவசியமாக இருக்கிறது போலி நம்பிக்கை கூடாது உண்மையான நம்பிக்கை எப்படி வர்றது அதை பற்றி தான் இருக்கிறோம் நல்லா தெரியுமா உங்களுக்கு நியாய தீர்ப்பு நாள் இன்னைக்கு வந்ததுன்னா நீங்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பீங்கன்னு தெரியுமா உங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு தெரியுமா அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் எந்த பக்கம் போயிட்டு எந்த சைடில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளுக்கும் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு சத்தியம் இது சரி இதில் முதல்ல இதில் கொஞ்சம் பாதி கவனிச்சுட்டோம் மீதியை கவனிக்க போகிறோம் முதல்ல என்ன சொன்னேன் நியாய தீர்ப்பு வந்து எல்லா மனிதருக்கும் உரியது சப் ஆன் ஆல் மென் இதில் யாரும் விதி வழக்கே இல்லைங்கிறத போதிக்கிறார் ஏன்னா ஆறாம் வசனத்துல சொல்றாரு அவனவனுக்கு அவன்டைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிப்பார் என்றார் ஒன்பதாம் வசனத்துல சொல்றாரு பொல்லாங்கு செய்கிற எந்த ஆத்மாவுக்கும் உபத்திரவம் வியாகலமும் உண்டாங்க அந்த வார்த்தையெல்லாம் கவனிங்க அவனவனுக்கு பலன் அளிப்பார் எந்த மனுஷனுக்கும் உபத்திரவம் வியாகலம் உண்டாகும் பொல்லாங்கு செஞ்சா பத்தாம் வசனம் பாருங்க எவன் நன்மை செய்கிறானோ அந்த அந்த வார்த்தைகளுக்கு எவன் நன்மை செய்கிறானோ அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லோரும் இன்க்ளூட்னு அர்த்தம் அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் இப்படி சொல்லிட்டு போகிறார் இல்லையா அப்போ இது வந்து ஒரு தனிப்பட்ட நபர் அடிப்படையில் தான் ஜட்ஜ்மெண்ட்டை ஒளியாக எந்த இனோ நீங்கள் ஆபரகமன் பிள்ளையா இஸ்ரவேல் ஜனமா அதெல்லாம் கிடையாது தனிப்பட்ட நபருங்கிற விதத்தில் தான் ஜட்ஜ்மெண்ட் நடக்கும் போகுது எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் தேவன் குபாக ஞாயிற் தீர்ப்பு நிற்பாங்க இட் வில் பி யூனிவர்சல் ஜட்ஜ்மெண்ட் இது உலகளாவிய விதத்தில் ஒரு மனுஷனை கூட கூடாமல் எல்லோரும் ஞாயிற்றுக்கு ஞாயிற்று இதெல்லாம் சொல்லிவிட்டேன் நான் தேசங்கிசம் அப்படி தேசத்தின்படி ஞாய்ந்திருக்கல எந்த ஊர் நீன்னு கேட்டு ஞாய்ந்திருக்கல எந்த குடும்பம் நீன்னு கேட்டு ஞாய்ந்திருக்கல ஒவ்வொரு தனி மனிதனை குறித்த நியாய தீர்ப்பு சரி அது மட்டும் இல்லை இன்னொரு காரியம் அதாவது எந்த டிஸ்டிங்ஷனும் கிடையாது ரெகக்னைஷன் எந்த வித்தியாசத்தையும் அங்கே இது பண்ணுறது இல்லைங்கிறத ரொம்ப உறுதியாக சொல்கிறார் திரும்ப திரும்ப ஒரு பதம் வருது காமிச்சேன் இல்லையா முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கரலாம் ஒன்பதாம் வசனத்துலேயும் பத்தாம் வசனத்துலையும் வருது தண்டனை கொடுக்கும்போதும் முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் மைமி சமாதானமும் கனமும் உண்டாகுன்ற போதும் முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் எல்லாம் சொல்லுங்கள் முன்பு யூதர்களும் பின்பு புறஜாதியார் அப்போ முன்பு யூதர் நிலம் பண்ணும்போது என்ன சொல்ல வர்ற நீ நினச்சிட்டு இருக்க நான் அதில் கிடையாதுன்னு நினைக்கிற கண்டிப்பாக முதல்ல உனக்கு தான் நியாய தீர்ப்பு உனக்கு தான் முதல்ல வரப்போகுதுன்னு பெரிய பாமதிக்கு போடுறாரு அது மட்டும் இல்லை அவர் சொல்கிற விதத்தை பார்த்தா அந்த நியாயத்தீர்ப்பு இவர்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்கும் போல இருக்குது இவர்களுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும் போல இருக்குது ஏன்னா இவர்களுக்கு பத்து கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது பலிகள் கொடுக்கப்பட்டிருக்கு முறைமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பழையற்பாட்டு தேவனுடைய வாக்குத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது முற்பிதாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது விருத்த சேதம் என்னென்ன காரியம் கடவுளை பற்றி போதிக்கிறதுக்கு அவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால ரொம்ப உத் அவர்கள் உத்தரவாதம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் கிவன் மச் தேர் ஃபோர் மச் வில் பி ரிக்வயர்டு ஆஃப் தம் அப்போ உனக்கு ரொம்ப சிவியராக இருக்குன்ற மாதிரியும் சொல்கிறாரு இதையெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டும் ரெண்டாவது இந்த நியாய தீர்ப்பு எல்லா மனிதர் மேலே மட்டும் இல்லை அவனுடைய கிரியைக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்படும் இதுதான் இப்போ இப்போது அதில் இதில் கொஞ்சம் கவனிச்சோம் மீதியெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கிரியக்கு தக்கதாய் தீர்ப்பு அதான் ஆறாம் வசனம் அவனவனுடைய கிரிகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார் இதை வச்சு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க இந்த வசனம் ரொம்ப இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு சிலர் இது பண்ணுறது பாருங்கள் கிருபையினால் ஒன்று ரட்சிப்பு கிடையாது விஸ்வாசத்தினால ஒன்று ரட்சிப்பு கிடையாது அவனவனு கிரியக்கு தக்கதான் ரட்சிப்பு ரட்சிப்பு வந்து கிரியினால் உண்டாகிறது தான் நீ எவ்வளோ நல்லவனாக இருக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி உன்னை சேர்த்துக்கு வராக்கும் உனக்கு பரலவன் எப்படி போக முடியும் உன் கிரியை உன் கிரியின் அடிப்படையிலலாம் பரலோகமான நரகமானு தீர்மானிக்கப்படுகிறது ஒளிய கிருபையின் அடிப்படையில் இல்லை அப்படிங்கிறத போதிக்கிறதுக்கு தவறாக பயன்படுத்துவதற்கு இந்த வசனம் ரொம்ப பயன்படுகிறது நல்லா கவனிக்கணும் ஆகவே அது சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய முயற்சி நம்ம எடுக்க வேண்டும் அப்போ அதுதான் போதிக்குதாங்க வேதம் கிடையாது கிடையாது அதனால்தான் அந்த கான்டெக்ட் ரொம்ப முக்கியம் என்னத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு பேசுகிறாரு இவங்க நினைக்கிறாங்க இவங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா இவங்க பெரிய யோகியர் இவங்களுக்கு பெரிய எல்லாம் இருக்குது ரொம்ப தெரியும் இவங்க ரொம்ப விசேஷித்த ஜனங்கள் தேவனால் ரொம்ப தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள்னு சொல்லி தங்களுக்கு நியாய தீர்ப்பு வராதுன்னு நினச்சிகிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு இல்லை இல்லை எல்லாருக்கும் உண்டு நியாய தான் அவர் போதிக்கிறார் இங்கே வந்து எப்படி ஒரு மனுஷன் நீதிமன்றாக்கப்படுறான்றதை பற்றி போதிக்கலை நியாய தீர்ப்பு எல்லாேருக்கும் உண்டுங்கிறத இருக்கிறார் அப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாரு கடைசியில் ரெண்டு விதமான ஜனங்கள் இருப்பாங்க நியாய தீர்ப்பு நாளை பற்றி பேசுகிறாருங்க கவனிங்க நல்லா இதை வேறு விதமாக திரிக்கக்கூடாது இந்த வசனத்தை கிருபை இல்லை கிரியை தான் ரட்சிக்குதுன்னு சொல்லக்கூடாது என்ன சொல்ல வர்றாரு கடைசியில் நியாயத்தீர்ப்பு நாளில் போது அதுதான் சப்ஜெக்ட் நியாயத்தீர்ப்பு நாளில் போது ஜனங்கள் ரெண்டு விதமாக இருப்பாங்க ஒருவர் வந்து யார் நீதிமான் த ரைச்சஸ் இன்னொருத்த வந்து அநீதிமான் அல்லது பாவி இந்த ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அப்போ அந்த ரெண்டு பேரும் அவருடைய எதிர்காலம் அல்லது அவருடைய நித்தியம் வந்து அவருடைய கிரியைக்கு தக்கதாக அங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்புறம் ரெண்டு பேரையும் விவரிக்கிறார் சி தக்கதாக அவருடைய நித்தியம் நிர்ணயிக்கப்படும்னு சொன்னால் கிரி வச்சுதான் அவர் லட்சிக்கப்படுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது அப்படி சொல்கிறார் ரெண்டு குரூப்பு நீதிமான் பாவி எதுக்கு இது சொல்கிறாரு இப்போவே நீ தீர்மானிச்சுக்கலான்றதுக்காக தான் சொல்கிறாரு இப்போவே கேட்குறவங்க தீர்மானிச்சுக்கலாம் நீ இந்த சைடில் இருக்கியா அந்த சைடில் இருக்கியா நீ நீதிமான சைடில் இருக்கிறியா இல்லை பாவிங்கிற சைடில் இருக்கிறியான்னு தீர்மானிச்சுக்கலான்றத வச்சு தான் சொல்கிறாரு நீதிமான சைடில் இருந்தால் என்ன அர்த்தம் கடவுள் இயேசுவாகிய தம்முடைய குமாரனை அனுப்பி ரட்சிப்பை கொடுத்துட்டாரு அவர் மேலே விசுவாசத்தை வச்சு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இப்படி ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள என் வாழ்க்கையே நான் வந்து அவருடைய பிள்ளைங்கிறத காட்டும் நான் கிரியை செய்கிறதுனால பரவும் போக இல்லை என் வாழ்க்கை வந்து நான் அவர் சைடில் இருக்கிறேன்றதை காட்டும் அதைத்தான் சொல்ல வர்றாருடைய வேற எதுக்காக அவன் கிரியை பற்றி சொல்லலை ரட்சிக்கப்படாதவன் இயேசுவின் பேரில் விசுவாசத்தை வைத்து கிருபையினாலே விசுவாசத்தை கூட ரட்சிக்கப்படாதவன் அவனுக்குள்ளே இந்த கிரியை இருக்க முடியாது இந்த கிரியை பார்க்க முடியாது அப்படிங்கிறார் அதை சொல்ல தான் வர்றாருங்க அப்போ ரெண்டு விதமான ஜனங்கள் நீதிமான் பாவிங்கிற ரெண்டு ஜனங்கள் ரெண்டு பேருடைய கிரியிலின்படி தான் அவருடைய நித்தியம் இருக்கொன்றாரு இந்த ரெண்டு பேரையும் விவரிக்கிறார் ரொம்ப முக்கியம் ரெண்டு பேரையும் பிரமாதமாக வர்ணிக்கிறார் யார் நீதிமான் யார் தேவனுடைய பிள்ளை யார் பாவி அப்படிங்கிறத விவரிக்கிறார் மூன்று விதமாக அவர்கள் விவரிக்கிறார் காண்டு கொள்ளலான்ற அவர்கள் அடையாளம் காணமாக மூணு காரியம் ஒன்று அவர்களுடைய பொதுவான ஆட்டிடியூடு மனப்பான்மை அவருடைய பொதுவான மனப்பான்மை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கன்றார் ரட்சிக்கப்பட்டவனுடைய பொதுவான மனப்பான்மை எப்படி இருக்கும் அதை வச்சே சொல்லாம ரட்சிக்கப்பட்டவன் ரெண்டாவது அவனுடைய வாழ்க்கையின் த கண்டென்ட் ஆஃப் இஸ் லைஃப் அவனுடைய வாழ்க்கை எதனால் எதை உள்ளடக்கி இருக்கிறது அவனுடைய வாழ்க்கை எதை உள்ள அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது வாட் இஸ் த மெயின் திங் இன் இஸ் லைஃப் அந்த மாதிரி எதை உள்ளடக்கி இருக்கிறது கடைசியில் வந்து காண்டக்ட் அண்ட் பிஹேவியர் அவனுடைய நடக்கை ஒன்று முதலாவது காரியம் வந்து அவனுடைய ஜென்ரல் ஆட்டிடியூட் ரெண்டாவது அவனுடைய ஜெனர் ஜெனரல் டோன் அண்ட் டெனர் ஆஃப் இஸ் லைஃப் அவனுடைய வாழ்க்கையின் பொதுவான வாழ்க்கை எதனால் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது மூணாவது அவனுடைய நடவடிக்கை அல்லது அவனுடைய பிஹேவியர் அவனுடைய நடக்கை இருக்குதுன்னு பாருங்கன்றார் இந்த மூணுத்தையும் வச்சு நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம் நீங்கள் எந்த சைடில் இருக்கீங்கன்றார் இந்த மூணுத்தையும் பார்ப்போம் போன வாரம் கொஞ்சம் பார்த்தோம் திரும்ப பார்ப்போம் முதல்ல இதை பார்த்துட்டோம் நம்ம நீதிமானை பற்றி பார்த்துட்டோம் அநீதிமானிலேருந்து ஆரம்பிக்கிறோம் பட் நீதிமானை பற்றி டக்குன்னு சொல்லிடுறேன் ஒன்று நீதிமான முதல்ல பார்ப்போம் அவனுடைய வாழ்க்கையின் பொதுவான அவனுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் சொல்லியிருக்குது இங்கே இப்போ பார்த்திங்கன்னா ஏழாம் வசனத்தில் பாருங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அப்போ கடவுளுடைய பிள்ளை யார் அவன் வந்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவன் என்று வர்ணிக்கப்படுகிறான் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் மகிமைனான்னா தேவன் என்னவாயெல்லாம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாமன் விரும்புகிறான் தேவனுடைய மகிமன் ஒரு ஒரு பூ மலர்ந்து அது தன்னுடைய முழு மகிமையோடு காட்சி அளிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ என்ன இட் இஸ் ஷோயிங் இட்ஸ் பெஸ்ட் இது அது த எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது அதான் மகிமை இல்லையா அப்போ தேவன் எப்படி இருக்கிறாரு தேவனுடைய மகிமைன்னா தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை முழுசு ஆராய்ஞ்சு அவரை தெரிந்து கொள்ளணும்ன்ற அந்த பிரயாசத்தில் இருக்கிறவன் இவன் மகிமையை அவன் அது மட்டும் இல்லை இவனே ஒரு நாள் ஒரு அடைய போகிறான் இவனே ஒரு நாள் அவரோட போய் நித்திய நித்தியமாக வாழ்ந்து சரீரம் கூட மகிமையுள்ள சரீரமாக மாறப்போகுது இவன் கம்ப்ளீட்டாக நித்திய ஜீவனை பெற்று அவரோட அவருக்கு இருக்கிற மகிமையைப் போலவே இவனுக்கும் ஒரு மகிமை கொடுக்கப்பட போகிறது இவனும் மகிமைப்படுத்தப்பட போகிறான்பது அறிந்திருக்கிறான் அதை நோக்கி போயிட்டுருக்கிறான் ரெண்டாவது கனம் அதையும் சொன்னேன் நான் என்ன நிறைய பேர் இன்றைக்கி கனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்றவர்கள் என்ன கனம் பண்ணுறாங்களா அதுதான் முக்கியமாக கவனிப்பு அதான் இயேசு சொன்னார் என்ன நீங்கள் ஏன் விசுவாசிகள்னா மனுஷருடைய கனத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா யூதரில் பார்த்து அவங்க கனம் பண்ணுறான்னா என்ன அதுதான் நான் வந்து சத்தியத்தை பேசுகிறேன்னாங்கிறத பற்றி உங்களுக்கு கரு மற்றவங்க என்ன மதிக்கிறாங்களா அதுதான் உங்களுடைய கரிசனையே அப்படின் அதனால்தான் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்கன்னா அப்போ விஸ்வாசி யார் மற்றவங்க என்ன என்ன நினைக்கிறாங்கன்றதை பற்றி கவலை இல்லை கடவுள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் கணத்தை நாடுகிறனா அவருடைய கணத்தை நான் ஒரு நாள் கடவுளுக்கு முன்னால் நிற்பேன் அவர் என்ன சொல்ல போகிறார் அதுதான் அவனுடைய எண்ணம் மூணாவது அழியாமை அழியாமைன்னா முக்கியமாக நம்ம சரீரத்தை பற்றி தான் அழியாமையை பற்றி யோசிக்கும் போது சரீரத்தை பற்றி தான் யோசிக்கிறோம் சரீரம் மைமையடைய போகிறது சரீரம் வந்து உயிரோடு எழுப்பப்பட்டு செத்த சரீரோடு உயிரோடு எழுப்பப்பட்டு என்றென்றைக்கும் சாகாத ஒரு சரீரம் கொடுக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா வெறும் சரீரம் அழியாமைன்னா ஆவியில் ஆத்துமாவில் மனதில் சரீரத்தில் எந்த விதத்திலும் எந்த வித கேடுமில்லாத ஒரு வாழ்க்கை அதுதான் இம்மோர்ட்டாலிட்டின்றது அழியாமைங்கிறது வந்து ரொம்ப சரீரத்தை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறோம் மீதியை விட்டுறோம் சில நேரத்தில் அழியாமை என்னன்னா எந்த விதமான அழிவின் அறிகுறியும் நமக்கு இருக்கவே இருக்காது ஒரு பாவமே இருக்காது எந்த பாவத்தினாரி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அதான் நித்தியத்துக்குள்ளே போகும்போது அப்படி தான் இருக்க போகிறோம் நம்ம பெர்ஃபெக்ஷன்னு சொல்லலாம் அது பெட்டர் வேர்டு அப்போ விஸ்வாசி யார் மகிமையை நாடுகிறான் கடவுள் எவ்வளோ மகிமையுள்ளவர் அவர் எவ்வளோ பெரியவர் எவ்வளோ நல்லவர் என்று தெரிஞ்சுக்க விரும்புகிறான் தானும் அப்படிப்பட்ட மகிமை அடைய போகிறான்றதை நம்பி அதுக்கு நேராக போயிட்டு கனம் கணம் அதை நாடுகிறான் கடவுள் என்ன கனம் பண்ணுவாரான்னு மூணாவது அழியாமையை நாடுகிறான் அவனுக்கு தெரியும் நான் ஒரு நாள் பர்ஃபெக்டாக இருக்க போகிறேன் இன்றைக்கி சில குறைகள் அங்கங்கே இருக்குது ஆனாலும் பர்ஃபெக்டாக நான் இருக்க போகிறேன்ற எண்ணத்தோடு நான் வாழ்கிறதுனால தான் கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போவே பர்ஃபெக்டாக இருக்க முயற்சி எடுக்கிறோம் இப்போ பர்ஃபெக்டாக இருக்கிறோன்னு கிடையாது ஹலோ கவனிக்க நல்லா இப்போ பர்ஃபெக்டாக இல்லை நம்ம ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறோம் பல விதத்தில் சில நேரத்தில் பாவம் வந்து எப்படியாவது நுழைஞ்சிருது தீட்டுப்பட்டுறோம் அப்பப்போ அண்டவற்றை மன்னிப்பு கேட்குறோம் சரிப்படுத்திக்கிறோம் திருந்துடும் பெட்டராகிறோம் அப்படிப்பட்ட ஒரு இம்பர்ஃபெக்ட் ஸ்டேட்டில் தான் போயிட்டுருக்குறோம் இருந்தாலும் அந்த பர்ஃபெக்ஷனை இயங்குகிறோம் அதை நாடுகிறோம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு விரும்புகிறோம் கத்தருக்காக வாழணும் பாவம் செய்யக்கூடாது கரெக்டாக நடந்துக்கணும் நேர்மையாக நடந்துக்கணும் கடவுளுக்கு முன்னால் கரெக்டாக நடந்துக்கணும் கடவுள் என்ன கனம் பண்ணணுன்ற அந்த ஒரு எண்ணம் விசுவாசிக்குள்ளே இருக்குது தவறு செய்யும் போது ஐயோ நான் தவறு செஞ்சுட்டுனே கற்றுட்டு நான் மன்னிப்பு கேட்கணுன்ற உள்ள இருக்குது இல்லையா அதான் விசுவாசிக்கம் அவிசுவாசிக்கும் வித்தியாசம் அவிசுவாசி தவறு செஞ்சுட்டு பிரியாணி சாப்பிட்டு படுத்து தூங்குவான் இல்லையா விசுவாசி தவறு செஞ்சுட்டான்னா சாப்பாடே இறங்காது அப்புறம் பைபிளை வாசிக்க முடியாது ஜவம் பண்ண முடியாது கோயில் போகிற சந்தோஷம் இல்லை சந்தோஷமே இல்லாமல் போயிடும் ஏன்னா அது சரி பண்ணணும் ஏன்னா ஆண்டவர் தான் அவனுக்கு முக்கியம் தவறு செஞ்சுட்டான்னு தெரியுது மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சரியாகிற வரைக்கும் அவனுக்கு நிம்மதியே இருக்காது இல்லையா அப்போ அதான் அழியாமை பர்ஃபெக்டாக இருக்க போகிறேன்னு நினைக்கிறதுனால தான் இப்போவே பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கான முயற்சி இல்லாமல் இறங்குகிறோம் எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படி தான் இருக்கிறோன்னு அதனால் பர்ஃபெக்டாக இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லை ஆனால் இப்போ அந்த பர்ஃபெக்ஷனை நாடுகிறோம் அது விரும்புகிறோம் ஏன்னா அதை நோக்கி போயிட்டுருக்கோம் ஒரு நாள் அப்படியே பாவமே இல்லாத உலகத்தில் பாவமே இல்லாத தேவனோடு பாவமே இல்லாத விதத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க போகிறோம் நம்ம சரீரம் கூட மறிக்காது சாகாது அப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழப்போகிறோம் சரி இப்படிப்பட்ட நாடி அதற்கு நேராக பயணித்து கொண்டிருக்கிறவன் தான் விசுவாசி ரெண்டாவது அவனுடைய பொதுவான டென்னர் ஆஃப் லைஃப் டென்னர் ஆஃப் லைஃப்னால் அவனுடைய வாழ்க்கை வாழ்க்கை எதனால் அடங்கி இருக்கிறது எதை உள்ளடக்கியதாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போதும் இங்கே நம்ம பார்க்கலாம் சோர்ந்து போகாமல் ஏழாம் வசனம் அதே வசனம் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மைமியும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லையா அப்போ விசுவாசி என்ன மைமியும் கனத்தையும் அழியாமையை நாட் தேடுகிறவன் மட்டும் இல்லை சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறது அவனுடைய ஜெனரல் வாழ்க்கையினுடைய ஜெனரல் டெனர் ஆஃப் லைஃப் அவன் வாழ்க்கையில் பொதுவாக அவன் எப்படி வாழ்கிறான்னா சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்யணும் சோர்ந்து போகாமல் நற்கிரை செய்யணும்னா ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிச்சுட்டு வாழ ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு பின்வாங்கிடுறதில்லை சோர்ந்து போகாமல்னா கத்திரிக்காக தொடர்ந்து வாழ்கிறது நல்லா போகிற நேரத்துலையும் நல்லா போகாத நேரத்துலையும் சோர்ந்து போகாமல் நம்ம நினச்சதெல்லாம் சில நேரம் நடக்கிறது இல்லை அப்போ கூட சோர்ந்து போகாமல் கத்திர நம்பி கத்திரிக்காக வாழ்கிறது நம்பிக்கையை விடாமல் கத்திரிக்காக நம்ம வாழ்கிறது கத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறது அப்படி வாழுகிற சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்கிறவன் இல்லையா அதெல்லாம் வர்ணிச்சு நான் உங்களுக்கு சொன்னேன் மூணாவது மூணாவது என்ன சொன்ன அவனுடைய காண்டக்ட் அவனுடைய நடக்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் மூணாவது இல்லையா அவனுடைய நடக்கை எப்படிப்பட்டது பத்தாம் வசனம் சொல்லுது எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும் அப்போ அவனுடைய நடக்கை ஒரே ரெண்டு வார்த்தையில் சொல்கிறார் நன்மை செய்கிறவன் யாரவன் நன்மை செய்கிறவன் அவனுடைய மனப்பான்மை என்ன மகிமை கனம் அழியாமையை தேடுகிற மனப்பான்மை அவனுடைய வாழ்க்கை எதை உள்ளடக்கியதா இருக்கிறது சோர்ந்து போகாமல் நன்மை செஞ்சிகிட்டே இருக்கணும் அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய மொத்த உருவம் அவனுடைய நடக்கை எப்படிப்பட்டதா இருக்குது நன்மை செய்கிறது இருக்கீங்களா அதான் விசுவாசி மறுபடியும் சொல்கிறேன் கனம் அழியாமையை தேடுகிறவர்கள் விசுவாசி ரெண்டாவது சோர்ந்து போகாமல் நற்கிரியர்களை செஞ்சு நல்ல காரியங்களை கொண்டே இருக்கணும் தொடர்ந்து கற்றுருக்க வாழ்கிற ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு தான் கான்டென்ட் ஆஃப் லைஃப் வாழ்க்கை அதைத்தான் உள்ளடக்கி இருக்கிறது மூணாவது நடக்கையை பார்த்திங்கன்னா நன்மை செய்கிறவனாய் அவன் இருப்பான் இந்த மூணை வச்சு சொல்கிறார் இப்போது பாவியை பார்ப்போம் தி அன்ரைச்சஸ் பாவி அவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய ஜென்ரல் ஆட்டிடியூடு என்ன அவனுடைய பொதுவான மனப்பான்மை என்ன பொதுவான மனப்பான்மையை வேதவசனம் எப்படி சொல்லுது எட்டாம் வசதத்தில் சண்டைக்காரராக இருந்து இங்கிலீஷில் கண்டென்ஷியஸ்னு வருது சண்டைக்காரனா சும்மா தெருவில் நின்று சண்டை போடுறவன் கிடையாது அப்படி சொல்லலை அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் இது பக்கத்தில் இருக்கவன் சண்டை போட்டுட்ருக்கவன் கிடையாது சண்டைக்காரராக இருந்தனா கண்டென்ஷியஸ்னா கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு அந்த கர்த்தருக்கு எதிராக ஒரு மனப்பான்மை எனக்கு இருக்குது அவர் என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறது என்ன சும்மா இல்லாத ரூல்லாம் போடுறாரு இந்த ப என்னத்தையா அதுக்கு தான் இந்த பைபிள் எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் கோயிலுக்கு வர்றது சும்மா இல்லாத ரூல்லாம் போடுறது அப்படி பண்ணு இப்படி பண்ணு இது செய்யு அது செய்யன்னு அப்போ நீங்கள் எப்படி தான் வாழ போகிறீங்க கேட்டால் சொல்லுவாங்க நான் ஏன் இஷ்டப்படி வாழ்வேன் எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு ஏன் நான் இஷ்டப்பட்டதை செய்வேன் அதுதான் சண்டைக்காரன் அவனுக்கு சண்டை வந்து இன்னொருத்தங்கிட்ட கிடையாது கடவுள்கிட்ட கடவுளை பிடிக்கல கடவுள்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை பிடிக்கிறது கடவுள் சொல்கிறத ஒத்து போகிறது இல்லை கடவுள் சொல்கிறத கேட்குறது இல்லை எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள் முதல் தேவண்டிய புள்ள எப்படி இருக்கிறான் கனத்தையும் மகிமையும் அழியாமையும் நாடகம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்க்குறான் அவன் நல்ல கடவுள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னு பார்க்குறான் இவன் வந்து எப்படியெல்லாம் தேவன்கிட்ட ஒட்டாமல் இருக்கணுமோ ஆப்போசிட்டாக செய்யணுமோ அப்படி இருக்கணும்னு பார்க்குறான் எப்படியெல்லாம் தேவனோடு ஒத்து போகாமல் நடந்துக்கணுமோ அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறான் கத்திர ஒன்று சொல்கிறாரு இவன் அதை மாட்டேங்கிறான் ஆதிகாமத்தில் அப்படி தான் நான் வாசிக்கிறோம் மூணா வந்து பிசாசு சோதிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறான் கர்த்தர் இப்படி உனக்கு சொன்னாரா அப்படின்றா என்ன அர்த்தம் அவர் சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்கா கொஞ்சம் யோசித்துப்பார் அப்படின்னு அர்த்தம் அவர் சொல்கிறத நீ ஏற்றுக்கிறியா எந்த விருட்சத்தின் கனியும் புசிக்க வேணான்னு சொல்லிட்டாரா என்ன கத்தர் இவர் இவ்வளோ படி வச்சுட்டு எதையும் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டாரா உனக்கு அவர் சொல்கிறதெல்லாம் நீ நம்புறியா ஏன் அவருக்கு சரி ஒரு கனியை புசிக்க கூடாதுன்னா கூட ஏன் அப்படி சொல்லணும் இல்லை இல்லை புசிக்கவே புசிக்கலாம் நீ ஒன்றும் சாக மாட்டேன் அதாவது சண்டை பிடிக்கிறவங்க பாருங்கள் கடவுள் சொல்லியிருக்காரு புசிக்காத புசிக்கிற நாளிலே சாகு வசாவா இவன் சொல்கிறான் இல்லை புசிக்கலாம் சாக நீ ஏன் அவ்வளோத்தையும் செஞ்சுட்டு இது ஒன்று மட்டும் சாப்பிடாதுன்னு சொல்கிறார் அவ்வளோத்தையும் சாப்பிட்லாம் இது ஒன்றும் மட்டும் சாப்பிடாது எவ்வளோ நல்லவர் அவர் ஆ ஒன்று தான் விலைக்கு வச்சார் மீதியெல்லாம் இவன் என்ன சொல்கிறான் அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு இது ஒன்னை மட்டும் ஏன் விலைக்கு வைக்கிறாரு ஏதோ உனக்கு எதிராக சதி பண்ணுறாரு அவர் எவ்வளோ பெரிய சண்டைக்காரன் பாருங்க அவன் கடவுள் என்ன சொன்னாலும் அது அவனுக்கு ஒத்து வராது கடவுளோடு ஒத்து போகிற ஒரு மனப்பான்மை கிடையாது இப்படிப்பட்ட ஆட்களை இன்றைக்கி பார்க்கலாம் பாருங்க அதே ஆட்டிடியூட் தான் இன்றைக்கி நிறைய ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது பார்க்கலாம் நீங்கள் தேவன் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் ஏன் சுனாமி வந்தது கடவுள் எப்படி இன்னார கொல்லலாம் இவன் கொல்லப்படுகிறது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் இத்தனை பிள்ளைங்க அநியாயமாக செத்தாங்களே அதை கடவுள் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு நான் நம்ப மாட்டேன் ஏன்னா அவர் என்ன பண்ணுறார் அதாவது இவங்க கடவுளோட பெரிய ஞானி மாதிரி கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இப்படி எப்படி பண்ணலாம் இது நியாயமா இது கடவுளுக்கே தகுமா இது எப்படி நியாயம் அதாவது கடவுள் நியாயமாக நடந்துக்கிட்டாரா இல்லையாங்கிற இவங்க வந்து தே சிட் இன் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட் தேவனை ஞாயம் தீர்க்கிறவங்களாம் இவங்க ஆயிடுறாங்க அதுதான் இந்த சண்டைக்காரங்கன்றது அவங்க பைபிளை வாசிக்கும் போது கூட இவங்களுக்கு பிடித்த பகுதிகளை வச்சுக்குவாங்க இவங்களுக்கு பிடித்த பகுதியை ஒருத்தன் இவங்க நின்று நம்ம ரோமரை போதிக்கிறப்போ ஒருத்தன் நின்று வெளியே நோட்டீஸ் கொடுத்துருந்தான் உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே இந்த பவுலால் வந்தது தான் அப்படின்னு இந்த பவுல் தான் கிறிஸ்தவத்தையே கெடுத்துட்டாராக இருக்கும் ஆகவே நீங்கள்லாம் வெறும் மத்திய மார்க் லூக்கா யோவானை மட்டும் வாசிங்க இயேசுனுடைய போதனையாக நமக்கு போவோம் இவர் பவுலை பற்றி போதிச்சிட்ருக்காரு ரொம்ப எப்போ பார்த்தாலும் பவுலை தான் பேச பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதனால் இதை கவனிக்காதீங்க ஏன்னா இவர் குழப்பமே இவர் அந்த ஆளாக பவுல் வந்து பக்தி முத்தி போய் பைத்தியம் மாதிரி எழுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதையெல்லாம் இவர் போதிக்கிறார் அப்படின்னு எழுதி இங்கே கொடுத்தாங்க நோட்டீஸ் இது இங்கே கொடுத்தவங்க பரவாயில்ல பைபிள் காலேஜிலே சில காலேஜில் அப்படி போதிக்கிறாங்க பவுளுடைய போதனைகள் தான் ரொம்ப சந்தேகத்துக்குரியது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஆளுகள்லாம் கூட இருக்கிறாங்க அதாவது ஏன் பிடிக்காதுன்னா தான் தேவ கோபாக்கினை என்னையா அது நரகான்றாரு அக்னின்றாரு இதெல்லாம் சொல்கிறாரு எனக்கு கூட இங்கே உண்மையாகவே சொல்ல போனீங்கன்னா இந்த நரகன்ற சப்ஜெக்ட் எடுக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு உண்மையாக நான் சொல்கிறேன் மனசார நான் ஒன்றும் சந்தோஷமாக நரகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுற ஆள் கிடையாது நான் விசுவாசத்தை பற்றி அதை பற்றி இதை பற்றிலாம் அருமையான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது நான் பேசியிருக்கிறேன் இல்லையா நரகன்ற சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பேசுகிறதுக்கு ஆனால் பேசாமல் இருக்க முடியாது அதனால்தான் இந்த கோயிலில் இப்படியே எடுத்து ஒரு ஒரு வருஷமாக போயிச்சிட்டு வர்றோம் ஏன்னால் தாண்டி போக முடியாது இது வந்து ரெண்டாவது அதிகாரம் வேணாங்க ரொம்ப காம்ப்ளிக்கேடாக வேணாம் அது வேணாம் ஒன்று அது வந்து கோபாக்கியனை பதினெட்டாம் வசனத்துலேருந்தே விட்றலாம் ஒன்று பதினெட்டுலேருந்தே வேணாம் ஏன்னா அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு தாண்டி போக முடியாது என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கவர் பண்ணி ஆகணும் நாங்கள் அந்த விதத்தில் எங்களை கமிட் பண்ணிக்கிறோம் நாங்களே போய் மாட்டிக்கிறோம் அதில் மாட்டி இப்போ ரெண்டாம் முறையை பற்றி பாச ஜீவன் பிரசங்கம் பண்ணுறாரு அது அவருக்கு பிடிக்காது தான் ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட்டு கஷ்டமான சப்ஜெக்ட்டு இருந்தாலும் இப்போ சொல்லி ஆகணுமே நல்லது தான் இது சொல்கிறதிலே தாங்க நாங்களும் கற்றுக்குவோம் அது மட்டும் இல்லை இங்கே இருந்ததுன்னா சொல்லி தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது உண்மையாகவே எனக்கு இந்த அக்கினி நரகம் பற்கடிப்பு அழுகை இதெல்லாம் பேசாமல் இருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர் வேற பேசிட்டாரேன்னு எனக்கு ரொம்ப இதாக இருக்குது இவர் வேறு இப்படிலாம் சொல்கிறாரு ஏசுவே அப்படின்ட்டு இருக்குது இதெல்லாம் சொல்லாமல் திருநா பிரசங்க மட்டதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிறது உண்டு நான் ஆனால் அவர் சொல்லியிருக்கிறாரே அவரை நான் நம்புகிறேன் அவர் நல்லவருங்கிறத நம்புகிறேன் அவர் உயர்ந்தவர்ன்றதை நம்புகிறேன் அவர் ஒருபோதும் தப்பு பண்ண மாட்டார்ன்றதை நம்புகிறேன் அவர் சொல்லியிருக்கிறதுனால நான் பேசுகிறேன் எனக்கு ஒருவேளை கஷ்டமாக இருந்தாலும் ஜனங்களுக்கு அது சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்களோங்கிற ஒரு பயம் இருந்தாலும் அவர் சொல்லியிருக்கிறதுனால நான் பேச வேண்டியதாக இருக்கிறது இருக்கீங்களா தேவ கோபத்தை பற்றியெல்லாம் அவாய்ட் பண்ணால் எனக்கு தான் அதில் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அவாய்ட் பண்ண முடியாத பேசி தான் ஆகணும் இருக்குது கடவுள் சொல்கிறார் இயேசுவே பேசியிருக்கார் இதை பற்றிலாம் அப்போ இதை எடுத்து போதிச்சு தான் ஆகணும் அப்போ இவர்கள் சண்டைக்காரர்கள் அவர்களை பற்றி எபேசியரில் பவுல் இன்னும் நல்லா வளர்கிறார் இருப்பாருங்க எபேசியர் ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த அற்புதமான ஒரு வசனம் இருக்குது இல்லையா ரெண்டு ஒன்றுலேருந்து வாசிக்கிறேன் அக்கிரமங்கள்னாலும் பாவங்கள்னாலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அதாவது பாவத்தில் வாழ்ந்தீங்கன்றாரு அது என்ன இவ்வுலக வழக்கத்தின்படியாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்தர் அதிகாரப்பிரபுவாகி அதாவது சாத்தானுடைய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அப்படிங்கிறாரு அப்போ அதனால தான் நமக்கு கோபாக்கிரன்னா பிடிக்கல நரகம்னா பிடிக்கல அதெல்லாம் என்ன கடவுள் இருந்தால் அப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் எழும்புது பைபிளை க்ரிட்டிக் பண்ணுற அளவுக்கு நம்ம எழுந்துடுறோம் பைபிளை நம்ம நம்புனா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க நீ ரொம்ப நேரோ மைண்டட் குறுகிய மனப்பான்மை உனக்கு இந்த பைபிளில் சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்புகிற நீ அப்படின்னு பேசுகிற ஆளுக்கெல்லாம் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கடவுள்கிட்ட சண்டை பிடிக்கிறது தான் வேலை கடவுள் சொன்னார நான் ஒத்துக்க மாட்டேன் பைபிளை கொண்டாடாத எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க பைபிளை வச்சு பேசாத நான் பைபிளை நம்ப மாட்டேன் பைபிளை நம்ப மாட்டேன் நான் என்ன பேசுகிறது பேசறதுக்கு இல்லை போய்ட்டு வாங்குறேன் நான் பைபிளை நம்புகிறேன் முழுக்க முழுக்க நம்புறேன் ஆ நீ குறுகிய மனப்பான்மை சரி விட்டுரு நான் என்ன பண்ணுறது அப்போ அதான் சண்டைக்காரர்கள் அவருடைய வாழ்க்கையின் பொதுவான இது என்ன அவர் வாழ்க்கை எதை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆ அதான் ரெண்டாவது மேஷர் இல்லையா ரெண்டாவது அளவுகோல் வாழ்க்கை எதை உள்ளடக்கியதாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரெண்டாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் சொல்லுது சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிற கோபாக்கினை வரும் அவங்க யாரு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆ சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறது எபி ரெண்டு அப்படியே வச்சிருங்க அங்கே திரும்பியும் வாசிக்கிறோம் பாருங்க அவங்கள பற்றி தான் இங்கே சொல்லியிருக்கு இல்லையா ரெண்டாவது காரத்தில் ரெண்டு வாசிப்போம் மூணு பாருங்கள் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சைச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பின செய்து சுவாபத்தினாலே மற்றவளை போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம் ஈச்சையின்படி நடந்து மாம்சமும் மனசும் விரும்பின செய்து சுவாபத்தினாலே கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருப்பார் அப்படியே அந்த சப்ஜெக்டை தரவா எங்கே போனாலும் கொண்டாடுறாரு கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம் அப்படிங்கிறார் அப்போ அதுதான் அவருடைய கான்டென்ட் ஆஃப் லைஃப் அவங்களுடைய வாழ்க்கை எதை உள்ளடக்கியதாக இருந்தது மாம்சத்தின்படி நடக்கிறது மாம்ச இச்சின்படி நடக்கிறது மாம்சம் மனமும் விரும்புகிறத செய்கிறது எல்லாரும் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக அதுதான் கான்டென்ட் அப்படி அதை தான் உள்ளடக்கி இருக்குது அவங்க வாழ்க்கை அப்படிப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மூணாவது அவனுடைய காண்டெக்ட் அவனுடைய நடக்க எப்படி இருக்குது நடக்க எப்படி இருக்குதுன்றது ஒன்பதாம் வசனம் சொல்லுது பாருங்கள் ரொம்ப ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகலமும் உண்டாகும் பொல்லாங்கு செய்கிற அப்போ அவளுடைய நடவடிக்கை அல்லது நடக்க எப்படிப்பட்டது பொல்லாங்கு செய்கிற ஒரு வாழ்க்கை அப்போ அவள் அவளுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது சண்டைக்கார மனப்பான்மை தேவனோடு ஒத்துப்போகாத ஒரு மனப்பான்மை ஜென்ரலாக அவளுடைய வாழ்க்கை எதை உள்ளடக்கியதாக இருக்குது வாத வாழ்க்கையை பற்றியது அவங்களுக்கு கீழ்படியாமல் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை அவளுடைய நடக்க எப்படி இருக்குது இங்கே சொல்லியிருக்கிறபடி பொல்லாந்து செய்கிற வாழ்க்கை தான் செய்வாங்க சொல்கிறார் அப்போ எப்படிப்பட்ட ஒரு வர்ணன்னு பாருங்கள் சரி அப்போ நம்ம பார்த்துட்டோம் ஒன்று நியாயத்தீர்ப்பு எல்லாருக்கும் உண்டுன்றது பார்த்தோம் ரெண்டாவது போன வாரம் இந்த வாரம் நியாயத்தீர்ப்பு எல்லாருக்கும் உண்டுன்றது போன வாரம் பார்த்தோம் அப்புறம் ரெண்டாவது அவன் வண்டி தக்கதாக இருக்க போகிறதுன்னு பார்த்தோம் அதில் பாதி போன வாரம் இந்த வாரம் மீதியை பார்த்தோம் இப்போ மூணாவது இன்னொரு காரியத்தை பார்ப்போம் என்ன சொல்கிறாரு அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே உள்ள நியாயத்தீர்ப்பு வெளிப்படும் அந்த நாளிலே ரெண்டு விதமாக இருக்கும் தீர்ப்பு நீதிமானுக்கு ஒரு தீர்ப்பு பாவிக்குன்னு ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை பற்றி என்ன சொல்கிறார் பாருங்கள் எல்லாம் விவரமாக சொல்கிறார் இந்த யூதர்கள் புரிஞ்சுக்காமல் இருக்காங்கன்றார் நீ இதை சரியாக புரிஞ்சிக்கல நியாய தீர்ப்பை பற்றி நீ எக்ஸாம் நினைக்கிற நான் சொல்கிறேன் இல்லை எல்லா மனிதரும் அதில் இருப்பாங்கன்றாரு இன்னும் கேட்டால் யூதர் முதலாவது யூதர் பின்பு கிரேக்கர்னு வரும் ஆனால் நீ தான் ஃபஸ்ட்டு நியாய தீர்க்கப்படுவேன்றாரு இல்லை இல்லை நான் அப்ராஹாமின் பிள்ளை நான் இஸ்ரவேலன் அந்த கதைலாம் பேசாத என்னத்தின்படி நியாயம் தீர்ப்பார் கிரியையின்படி நியாயம் தீர்ப்பார்ன்றார் இப்போ மூணாவது சொல்கிறாரு நியாய தீர்ப்பில் என்ன போகுதுன்னு தெரிஞ்சுக்கோ தீர்ப்பு ரெண்டு விதமாக தான் இருக்கும் மூணு விதமாக நாலு விதமாக அஞ்சு விதமாக பத்து விதமாலாம் கிடையாது ரெண்டே விதம் அப்படி தான் தீர்ப்பு நீதிமானுக்கு ஒரு தீர்ப்பு பாவிக்கு ஒரு தீர்ப்பு அவ்வளோதான் அப்படி தான் போகுது நியாய தீர்ப்பு நாள்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீதிமானு ஏற்பட்ட தீர்ப்புன்றார் ஏழாம் வாசனத்துக்கு சொல்கிறாரு சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் ஆ கடைசியில் என்ன கிடைக்க போகுது நியாய தீர்ப்புனால் இல்லாது நீதி உள்ள நியாய தீர்ப்பு பாருங்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த குடும்பம் எந்த ஜாதி என்ன இனம் நீ இஸ்ரவேலரா அவங்களுக்கு பத்துக்கார் அதெல்லாம் கிடையாது எல்லா மனுஷனும் ஞாயிறியிருக்க போகிறாரு யூதனாக இருந்தாலும் சரி கிரேக்கனாக இருந்தாலும் சரி இன்னும் கேட்டால் யூதன் தான் முதல்ல அப்படிங்கிறாரு அப்போ என்ன கொடுக்க போகிறாரு இந்த மாதிரி ஐடென்டிட்டி உள்ள ஆள் எந்த ஆள் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் விரும்பி அதற்காக வாழுகிறவர்கள் கத்தரை அறிந்து கொண்டு இயேசுவின் மூலமாக அதை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு மகிமையை அடைய போகிறேன் க தேவனுடைய கனத்தை தான் நான் விரும்புகிறேன் அழியாமை கிணறாக நான் போய்கொண்டிருக்கிறேன்ற விதத்தில் அந்த பெர்ஃபெக்ஷனை நாடி இந்த உலகத்திலேயே நான் அப்படி தான் வாழணுன்ற ஒரு எண்ணத்தோடு காண்டவருடைய உதவியோடு வாழ்ந்து கொண்டேன்னு பாருங்கள் அவனுக்கு நித்திய ஜீவன் அப்படிங்கிறார் நித்திய ஜீவன் என்ன யோவான் பதினேழு மூணில் யோவான் சொல்கிறாரு தேவண்டிய குமாரன் ஆகிய இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன் அப்போ நித்திய ஜீவன் என்னங்க நித்திய ஜீவனில் கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம் நித்திய நித்தியமாய் அந்த தேவனோடு கூட இருப்பது அவரை அறிந்து கொள்வது இன்னும் அதிக அதிகமாக அறிந்து கொள்வது இன்னும் அதிக அதிகமாய் அவரை தரிசிப்பது இன்னும் அதிக அதிகமாக அவருடைய மகிமையை பூர்ணமாக அறிந்து கொள்வது அவர் எவ்வளவு நல்லவர் பெரியவர் வல்லவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை அறிந்து கொள்வதுக்கு நீளம் அகலம் ஆழம் உயரம் அப்படிப்பட்ட எல்லாத்தையும் தரணுன்றார் அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் புரிந்து கொள்வதுக்கு இந்த உலகத்தில் நம்ம அறிந்து கொள்வதுக்கு ரொம்ப முயற்சி எடுக்கிறோம் ஓரளவுக்கு அறிந்து கொள்வோம் ஆனால் அறிந்து கொள்வது கப்பாசிட்டி நமக்கு இருதயம் வந்து ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் அது இருதயம் நம் மனுஷனுடைய இருதயம் வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு கருவி இதில் வந்து இவ்வளோண்டு வைக்க முடியாது இந்த இருதய சைஸில் இவ்வளோண்டு தகவலை பொறுத்துறது கிடையாது இந்த இருதயம் வந்து கடல் மாதிரி தகவலை கொண்டு வந்து பொருத்தலாம் கடவுள் எவ்வளவு பெரியவர் கடலை காட்டிலும் பெரியவர் கடல் அவருடைய அவருக்குள்ளே இருக்குது இவ்வளோதான் அது கடல் ஒரு சொட்டு மாதிரி அவர் அவ்வளோ பெரியவர் அவ்வளவு பெரிய தேவனை அவருடைய அன்பு கிருபை இவைகளின் ஆழம் நீளம் அகலம் உயரம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும்படியாக நித்திய நித்தியமாக நாம் நித்திய ஜீவனை அனுபவிக்க போகிறோம் அதுதான் நித்திய ஜீவன் அவரோடு கூட இருக்க போகிறோம் அவரை தரிசிக்கப் போகிறோம் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிக அதிகமாய் அவரை அறிந்து கொள்ளப் போகிறோம் பாவிக்கு என்ன பாவிக்கு என்ன கொடுக்குறாரு பாவிக்கு என்ன கொடுக்குறாருங்கிறத சொல்லும்போது இந்த காமெண்டேட்டர்ஸ் இதை காமெண்ட் பண்ணுறவங்க ஒரு காரியத்தை அப்சர்வ் பண்ணுறாங்க ஒரு காரியத்தை கவனிக்கிறாங்க சொல்கிறாங்க தேவ்டி பிள்ளைகளுக்கு என்ன தருவார்ன்றத சொல்லும்போது நித்திய ஜீவனை அழிப்பார்னு தேவன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் இந்த சண்டைக்காரராக இருந்து எட்டாம் வசனம் சத்தியத்தை கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிற கோபாக்கினே கொடுப்பார்னு சொல்லலை வரும்னு சொல்லியிருக்குதுன்றாங்க இதை அப்சர்வ் பண்ணுறாங்க அதை இதனுடைய இதை சொல்கிறாங்க பாருங்கள் அதனால் இஎஸ்பியில் வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பைபிள் வாசிக்க தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் வாசித்து பார்த்தீங்கன்னா அல்லது என்ஐவியில் வாசித்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே க்ளீனாக வரும் அதாவது டு தோஸ் ஹூ பை பேஷன்ஸ் இன் வெல் டூயிங் சீக் ஃபார் குளோரியா நான் இன்மர்டாலிட்டி ஹீ வில் கிவ் இட் அடர் லைஃப் ஹீ வில் கிவ் அவர் கூட பார் அப்படின்னு வருது அப்புறம் பட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் செல்ஃப் சீக்கிங் அண்ட் டூ நாட் ஒபே த ட்ரூத் பட் ஒபே அன்ரைஸ்னஸ் தேர் வில் பி ராத் அண்ட் தியூரி சண்டைக்காரராக இருந்து அநியாயத்துக்கு கீழ்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோவாக்கினை உண்டாயிருக்கும் அல்லது வரும் அவர் கூட சொல்ல இவங்க செஞ்சதின் விளைவாக இதுதான் உண்டாகும் இதனுடைய ரிசல்ட் அதுவாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க அதே தான் உங்களுக்கு கோபாக்கினே குவித்து கொள்றீங்கன்னு வர வர இடத்துல கோபாக்கினே அவர் குவிச்சு வைக்கிறாருன்னு சொல்லலை கோபாக்கினே நீங்கள் குவித்து கொள்கிறீர்கள்ன்றாரு நல்லா கவனிங்க கடவுள் மேலே கோவத்தை கொட்ட போகிறாருன்னு கேட்குறோம்னு சொல்கிறேன் நம்ம தான் கொட்டிக்கிறோம் நம்ம தான் சேர்த்து வச்சுருக்கிறோம் அந்த அக்கௌண்ட் ரொம்ப சிலருக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டில் நிறைய இருக்குது பாவிகள் என்ன பண்ணுறாங்க அந்த அக்கௌண்ட்டில் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாங்க சேர்த்து வச்சது தான் தலையில் வந்து விழப்போகுது அந்த மாதிரி சொல்லுது வேதம் என்ன அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க நித்திய ஜீவனாக நமக்கு தருவாராம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சண்டைக்காரராக இருந்து சத்தியத்தை கீழ்படியாமல் அநியாயத்துக்கு உக்கிற கோபாக்கினே வரும் அது வந்து அவருடைய செயலுடைய விளைவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நேரிடுகிறது அப்படின்னு சொல்கிறான் அந்த வார்த்தை பெட்டர் நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன் உக்கிர கோபாக்கினை நேரிடுகிறது இட் லைக் மாதிரி சொல்லி விட்டுறாங்க நேரிடுகிறது பெட்டர் தமிழ் பைபிளில் எழுதி கூட வச்சுக்கலாம் அதை அழிப்பார் நித்திய ஜீவன் அழிப்பார் இது வந்து நேரிடுகிறது உக்கிர கோபாக்கினை நேரிடுகிறது அப்ப இந்த உக்கர கோபாக்கினை நேரிடுகிறதுனா என்ன அர்த்தம் இதை வந்து இண்டிக்னேஷன் அண்ட் ராத் அப்படின்னு இங்கிலீஷில் வருது இண்டிக்னேஷன் அண்ட் ராத் இங்கே ஒரே வார்த்தையில பிடிச்சிட்டாங்க இண்டிக்னேஷன் அண்ட் ராத் அப்படின்னு வருது அப்புறம் எட்டாம் வசனம் சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு சத்தியத்துக்குமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும் அந்த உக்கிர கோபாக்கினைன்றது இங்கிலீஷில் வந்து இண்டிக்னேஷன் அண்ட் ராத் வருது ரெண்டு வார்த்தை அப்புறம் ஒன்பதாம் அவசரம் முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும் இந்த நாலு வார்த்தைகளை கவனிக்கணும் உக்ரம் கோபாக்கினை உபத்திரமும் வியாகுலம் உக்ரமுங்கிறது இங்கிலீஷில் இண்டிக்னேஷன் சொல்லுவோம் இண்டிக்னேஷன்னா அது அர்த்தம் என்ன அதான் ராத்து இல்லையா ராத்துனா கோபம் கோபம் அந்த கோபம்னால் என்ன ராத்துனால் என்ன அந்த ராத்துன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்கள் அதை எப்படி விளக்குறாங்க சொல்கிறாங்க இங்கிலீஷில் இட் இஸ் த செட்டில்டு ராத் ஆஃப் காட் அதாவது தேவன் வந்து சிலர் நம்ம கோவப்படுறோம் திடீர்னு கோவம் அப்படியே ஃப்ளேரப் ஆகி வருது அப்படியே வெடிச்சிக்கிட்டு வருது கோபப்படுறோம் அப்புறம் படார்னு அடங்கிடறோம் திடீர்னு கோபம் வருது திருப்பி மட அது மனுஷன் கடவுள் வந்து பாவத்தை குறித்து எப்போதும் கோபமாக இருக்கிறார் இட் இஸ் அ செட்டில் ராத்னா கோப நிலையிலேயே இருக்கிறார் அவர் எப்பவுமே கோபமாக இருக்கிறார் எல்லாரும் பண்ணி கோபம் இல்லை பாவத்தின் மீது கோபமாக இருக்கிறார் பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு அவருக்குள்ள இருக்குது பாவத்தை பாய்க்கிறார் வெறுக்கிறார் பாவத்தின் மீது அவருக்கு பெரிய வெறுப்பு இருக்கிறது உக்ரம் ராத் உக்ரம் இன்டிக்னேஷன் இங்கிலீஷ் சொல்றாங்க இண்டிக்னேஷன் சரி ராத் மட்டும் இல்லை இண்டிக்னேஷன் ஆல்சோ ராத்ன்றது தான் உக்ரம் உக்ரம் மட்டும் இல்லை கோபமும் கூட ரெண்டு வார்த்தையாக பிரிச்சுட்டாங்க இங்கிலீஷில் பாருங்கள் ஒன்று வந்து உக்ரம் இன்னொன்று கோபம் ரெண்டு தி சேர்த்து ஒரு வார்த்தையே ஆக்கிட்டாங்க இங்கிலீஷில் வந்து இண்டிக்னேஷன் அண்ட் ராத்துன்னு வருது அப்போ உக்ரம்ன்றது ராத்து கோபம்ங்கிறது வந்து இண்டிக்னேஷன் அப்போ இண்டிக்னேஷன்னா என்ன இண்டிக்னேஷன் ஆங்கர்னு போட்டிருக்குது டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ஆங்கர் அதுவும் கோபந்தான் என்னையா உக்கரத்துக்கும் கோபத்துக்கும் என்ன வித்தியாசம் அதுவும் கோபம் இதுவும் கோபம் உக்கரமும் கோபம் தான் இதுவும் கோபம்தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது நல்ல கவனிங்க உக்கரம்ன்றது தேவன் எப்போவுமே ஒரு மனநிலையோடு இருக்கிறார் பாவத்தை பற்றி என்ன மனநிலை ஒரு எதிர்ப்பு மனநிலை பாவத்தை வெறுக்கிறார் பாவத்தை பயக்கிறார் பாவத்தின் மேலே தீராத வெறுப்பு அவர் அது எப்போவுமே இருக்கிற மனநிலை உக்ரம் அதான் அப்போ கோவம்னா என்ன கோவம்னா அதை எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி சாடிடியூட் ஆஃப் காட் டுவெர்ட்ஸின் அந்த உக்கரத்தை வெளிப்படுத்துகிறது தான் கோபம்ன்றாங்க அது வந்து எப்போவுமே இருக்கிற நல்ல கோபம் இருந்துக்கிட்டே இருக்குது அதை வெளிப்படுத்துறது தான் கோபம் அப்படின்றாங்க உக்கரம் உள்ளே இருக்குது அதை வெளிப்படுத்துகிறது தான் கோபம்ன்றாங்க அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் நாளிலேன்னு சொல்கிறார் இல்லையா பவுல் அந்த நாளில் அந்த உக்கிரம் கோபமாக வெளிவரும் அந்த உக்கிரம் ஊற்றப்படும் வெளிவரும் என்கிற விதத்தில் சொல்லியிருக்கு அப்போ இதை யோசித்து பாருங்கள் பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது உக்கரம் வந்து வெளிப்படும் கோபமாக வெளிப்படும் வெளிப்படும் போது என்ன ஆகும் அடுத்த ரெண்டு வார்த்தை உபத்திரமும் வியாபுலமும் உண்டாகும் தேவ உக்கரமும் கோபமும் வெளிப்படும் போது என்ன உண்டாகும் உபத்திரமும் வியாபுலம் உண்டாகும் உபத்திரமன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை அந்த வார்த்தையை ட்ரிபுலேஷன் இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிறாங்க ட்ரிபுலேஷன் இந்த ட்ரிபிளேஷன்ன்ற வாழ்க்கை எங்கே வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா இந்த நெல்லை கோதுமையை சோளத்தை இதெல்லாம் அந்த தோலை அந்த மணியிலேருந்து பிரிக்கிறதுக்கு த்ரெஷிங்னு சொல்லுவாங்க இல்லையா த்ரெஷ் பண்ணி பிரிக்கிறதுக்கு அடித்து கதிர் அடிக்கிறதுன்னுவாங்க இல்லையா எங்கள் டிக்ஷனரியில் பார்த்தோன்னா எந்திரத்தை பயன்படுத்தி குறிப்பாக கடந்த காலத்தில் கதிர் அடிக்கும் கருவியால் அடித்து சோளம் நெல் முதலியவற்றின் தானிய மணிகளை அவற்றின் தாள்களிலிருந்து தனியாக பிரிக்கிறது தோல்லேருந்து தனியாக பிரிக்கிறதுக்கு அந்த காலத்தில் இப்போல்லாம் மிஷின் வச்சு செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அடி அதுக்குன்னு ஒரு இது வச்சிருந்தாங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதை வச்சு அடி அடினு அடிச்சு தான் பிரிப்பாங்க அடிச்சு தான் பிரிப்பாங்க அப்போ என்ன சொல்ல வர்றாரு எப்படி கோதுமை மணியை அந்த தோல்லருந்து அடிச்சு பிரிக்கிறாங்களோ அதுபோல இந்த தேவ உக்கிற கோபம் வெளிப்படும் நாளில் இந்த பாவிகள் என்னத்தை அனுபவிக்க போறாங்க அன்னைக்கு மட்டும் இல்லை அன்னையிலிருந்து ஆரம்பித்து நித்திய நித்தியமாக இந்த அடி அவர்களுக்கு விழப்போகிறது அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம் அவர்களுக்கு உண்டாக போகிறது பவுல் வந்து அவர் பட்ட அடியெல்லாம் சொல்கிறாரு இல்லையா இந்த அடின்றது தான் ட்ரிபியூலம் என்ற அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா சோளத்தை இது அரி அரிசி நெல்லெல்லாம் அந்த தோல்லேருந்து பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கருவியை ட்ரிபுலம்னு அதுலேருந்து தான் ட்ரிபுலேஷன்ன்ற வார்த்தை ட்ரிபுலேஷன்னா உபத்ரவம் அடி வாங்குது அது அடி வாங்குது தான் அந்த தோல் பெரியுது அது அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம கூட கதற அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம கூட அடிக்கப்பட்டோம் நொறுக்கப்பட்டோம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா பீ பேட்ட பீட்டன் பேட்டட் அண்ட் ப்ரூஸ்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அடித்து நொறுக்கிட்டாங்க அப்படின்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு காரியம் அடித்து நொறுக்கிற மாதிரி ஒரு காரியம் இது நித்திய நித்தியமாக நடக்க இது பேசுகிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நையாது பிரசங்கம் அப்படின்னா என்ன பண்ணுறது அதுதான் சொல்லியிருக்குது ஒரு உபத்திரவம் என்ன உபத்திரவம் இனி வாழ்நாளெல்லாம் உபத்திரவங்கிற மாதிரி அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது உபத்திரவம் மட்டும் இல்லை வியாகுலம் இந்த வியாகுலம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்கள் ஆங்குஷ் அப்படின்னு வருது சில மொழிபெயர்ப்புகளில் அது ரெண்டு குறந்தையரில் ரெண்டு குருந்தைய ஒரு திருப்பி பார்ப்போம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெஃபரன்ஸ் அங்கே வருது அதே கிரேக்க வார்த்தை இங்கே வருது பாருங்கள் ஆனால் இங்கே வேறு விதமாக மொழிபெயர்த்துருக்கிறாங்க இங்கிலீஷில் கூட வேறு விதமாக மொழிபெயர்த்துருக்காங்க ஆனால் இங்கிலீஷில் கூட பார்த்திங்கன்னா சில மொழிபெயர்ப்புகள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க வியாக உபத்திரம் வியாகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஆனால் மெயின் எல்லாம் வேறு வார்த்தை எப்படி சொல்லி எட்டாம் வசம் ரெண்டு குழந்தையே நாலு எட்டு நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் இந்த நெருக்கப்பட்டும்னு மொழிபெயர்த்துருக்குறாங்களா அது எந்த வார்த்தையிலேருந்து வருது ட்ரிபுலேஷன் அந்த உபத்திரவப்பட்டும் அப்படின்னு மொழிபெயர்க்குறாங்க ஒடுங்கி இல்லை அதுதான் வியாகுலம் உபத்திரவப்பட்டு ஒடுங்கி போகிறது இல்லை அப்படின்னா அர்த்தம் மினிஸ்ட்ரியில் நிறைய உபத்திரவப்பட்டுன்றார் அடித்தாங்க இன்னொரு ஜெயிலில் போட்டாங்க என்னை பற்றி வேலாம் பேசுகிறாங்க அஞ்சு முறை முப்பத்தொம்பது ஸ்ட்ரைப்ஸ் அடித்தாங்க இப்படிலாம் பண்ணாங்க எனக்கு இல்லாத தொல்லையெல்லாம் கொடுத்தாங்க யூதர்கள் தொல்லை கொடுத்தாங்க கிரேக்கர்கள் தொல்லை கொடு புறஜாதியார் தொல்லை கொடுத்தாங்க மாதிரிலாம் எல்லா தொல்லையும் நான் அனுபவிச்சிட்டேன் அந்த தொல்லை கஷ்டம் துன்பம் உபத்திரவம் அதுதான் சொல்கிறார் உபத்திரவப்பட்டேன் ஆனால் ஒடுங்கி போகிறது இல்லை கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்னென்னா உபத்திரவப்படுறான் நீங்களும் நானும் கூட உபத்திரவப்படலாம் ஒரு சில நேரத்தில் ஆனால் ஒடுங்கி போகிறதே கிடையாது வியாகுலமுங்கிறது வந்து சொல்லணா துயரம் தாங்க முடியாத ஒரு வேதனை துயரம் துயரத்திலே மூழுவது அதான் ஒடுங்கி போகிறது சொல்லுவாங்க சைல்டு டிசிப்ளினில் கூட சொல்லுவாங்க அடிக்கிறது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்வாங்க சின்ன பிள்ளைகள்கிட்ட டீல் பண்ணுறது அது ஸ்பிரிட் ஒடுங்கி போகிறத அப்படி பார்த்துக்கணும் அந்த பிள்ளை நம்பிக்கையை இழந்துடக்கூடாது ரொம்ப ஜாகிரதை அதெல்லாம் போட்டு காணாமடான்னு அடிக்கக்கூடாது பாருங்கள் அதெல்லாம் தப்பு சில நேரத்தில் ஒரு பிள்ளைக்கு சொல்கிறது விளங்கலைன்னா ஒரு அவ்வளோ சின்ன வயசாக இருந்துச்சுன்னா பட்டுன்னு ஒன்று போட்டால் லேசாக சுள்ளுன்னு போது அது விளங்குது போக நம்ம ஏதோ தப்பு பண்ணோம் போல் வேறு விதத்தில் சொன்னால் விளங்கு பட் அதுக்குன்னு போட்டு தடாறுபடா எதையாவது ஒன்று அடித்து சிலாம் அடித்து காது செவ்விடாகிடுச்சுன்றான் என்னன்னு கேட்டால் அப்பா அடிச்சுட்டாருன்றான் என்ன அப்பான்னு தெரியல ஒன்றும் தெரியாமல் போட்டு பலாருன்னு அறையிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க சொல்கிறாரு ஒடுங்கி போகிறது ஒடுங்கி போகிறதுனா என்ன ஒரு பிள்ளை அந்த மாதிரி அடிக்கும் போது என்ன ஆயிடுது ஐயோ நான் ஒன்றும் லாயக்கே இல்லை நான் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அந்த மாதிரி சில அடிக்கப்பட்டாங்கன்னா அந்த மா பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது பெருசாக ஒன்றும் சாதிக்க மாட்டாங்க ஏன்னா போட்டு ரொம்ப அடித்ததுனாலேயே அந்த பிள்ளைங்க அப்படியே ஒடுங்கி போயிடுவாங்க தங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்காது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்காது வாழ்க்கையில் நல்லா வர முடியாமல் தவிப்பாங்க ஏன்னா அந்த ஒடுங்கி போகிறது அதான் அந்த வியாகுலம்ன்றது வந்து சொல்லணுன்னா துயரம் தீரவே தீராது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த துயரம் அந்த மாதிரி ஒரு இது கிறிஸ்தவர்கள் நெருக்கப்படலாம் நாம் வந்து உபத்திரவப்படலாம் நம்மளை கூட கூட்டு போய் அது அடிக்கலாம் துன்பப்படுத்தலாம் இல்லை நம்மளோட பேசலாம் ஏதாவது பண்ணலாம் அதனால வேதனை உண்டாகுதாமா ஆனால் ஒடுங்கி போகிறது கிடையாது நான் கூட எவ்வளோ துன்பம் அனுபவிச்சிருக்கிறேன் ஒடுங்கி போனதே கிடையாது எவ்வளோ துன்பம் இருந்தாலும் நிமிர்ந்து நிற்கிறோம் ஏன்னா ஒடுங்கி போகிறதுன்றது கிறிஸ்தவனுடைய இது கிடையாது துன்ப உபத்திரவப்படுறதுன்றது கிறிஸ்தவன் உபத்திரவப்படலாம் உபத்திரப்படலாம் ஒடுங்கி போவது கிடையாது ஆனால் நரகம் ஒடுங்கி போகிற ஒரு இடம் அங்கே உபத்திரவம் மட்டும் இல்லை வியாகுலம் சொல்லுன்னா வேதனை தீராத வேதனை மனவேதனை செய்த தவறுகளெல்லாம் எண்ணி 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 அதை மறக்க முடியாமல் அது மட்டும்தான் ஞாபகம் வருது ரிக்ரெட்ஸ் வருத்தங்கள் வாழ்க்கையில் செய்த தவறுகளை எண்ணி எண்ணி வருந்திக்கிட்டே இருக்கிற அந்த வியாகுல நிலை அது எப்படிப்பட்ட வேதனைங்கிறது லாசிறுவ கதையில் ஏழை லாசிறு பணக்காரன் கதையில் அந்த பணக்காரன் அங்கேருந்து சொல்கிறான் இல்லையா ஆபரஹாம் சொல்கிறான் லாசிறுவ அனுப்பி ஆ விரலை தண்ணியில் நினச்சி எனக்கு நாக்கில் வைக்க சொல்லுங்கள் வேதனை தாங்க முடியலங்கிறான் வேதனை நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் பேசுனேன் நரகத்தை பற்றி இன்னொரு சவன் பேசுனேன் நரகா அக்னியை பற்றி சொன்னேன் ஆ அது ஒரு மெட்டஃபார் ஒரு சித்தரிப்பு அந்த சித்தரிப்பில் அக்னின்னு ஏன் சித்தரிக்கிறாங்க இப்போ யாக்கோபு சொல்லியிருக்குது யாக்கோ மூணாவது காரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா நாவை பற்றி அது நெருப்பு நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நரகத்துக்கு போய் நரகத்தை அனுபவிக்கிறது வேறு நரகத்தையே வீட்டுக்குள்ளே அனுமதிச்சிடுறோம் எப்படி தெரியுமா இந்த நாக்கை பயன்படுத்தி வேண்டாதவையை பேசி புண்படுத்துகிற மாதிரி பேசி நாக்குனால் நரகத்தை வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வாழ்க்கைக்குள்ளே கொண்டாந்து வாழ்க்கையை நரகமாக்குகிறோம் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறது நாக்கு அப்படின்னு சொல்லியிருக்குது அப்போ நாக்கு மோசமாக பேசி அதனால எல்லாம் கெட்டு வேதனை உண்டாகும் போது அது நரகத்தின் ஒரு முன் ருசி எல்லாம் கவனிங்க நரகத்தின் ஒரு நரகத்தை அனுபவிக்கிறேன் நான் சிலாம் பேசியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சொன்னதாக மறக்கவே முடியாது முப்பது வருஷமா நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் நரகத்தில் வாழ்றேன் வாழ்க்கை நரகம் திருமணம் வாழ்க்கை ஒரு நரகம் குடும்பம் ஒரு நரகம் உள்ள போனாலே பயமா இருக்கு வீட்டுக்குள்ள என்ன நடக்குமோ இன்னைக்கு அடி உழுமோ உழுமோ நொறுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் நரகம் நரகம் போய் அனுபவிக்கல நரகம் ஏன் அனுபவிக்கலாம் நரகம் அது அப்படியே கோடி மடங்கு பெருக்குனிங்கன்னா அதுதான் நரகம் எப்படி இருக்கும் பாருங்க சொல்லணா வேதனை முடிவில்லாத வேதனை மற்ற எட்டாம் அதிகாரத்தில் ஏற்ற பன்னெண்டாம் வசதி அவசரத்தில் வீப்பிங் அன் நேஷிங் ஆஃப் டீத் அழுகையும் பற்கடிப்பும் அப்படின்னு சொல்லியிருக்கில்லையா இயேசுவே சொல்கிறாரு சொல்லாமல் இருந்திருந்தாருனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் நானும் பேசாமல் போயிருப்பேன் என்ன பண்ணுறது அவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறதுனால நான் சொல்ல இருக்குது எனக்கு அது வருத்தமாக இருக்குது அழுகையும் பற்கடிப்புக்கும் யாருக்கும் வரணும்னு நான் நினைக்கிற ஆளே கிடையாது நான் அருமையாக பேத்த பற்றியும் அதை பற்றி இதை பற்றி பேசுகிறது தான் எனக்கு விருப்பங்க தான் நான் பேசுவேன் என்னை நீ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பேசினா அதுதான் பேசுவேன் நான் கடவுள் ஒன்று எப்படி ஆசீர்வதிப்பார் நல்லா இருப்பேன் அதுதான் பேசுவேன் நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசினா அதுதான் வரும் எனக்கு ஆனால் பைபிள் எப்படி பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது இதை விட முடியாது பைபிளை பிரசங்கம் பண்ணுறேன் நான் அப்போ நான் இதை தாண்டி போக முடியாது சொல்கிறதுனால நான் சொல்கிறேன் இயேசுவை நான் நம்புகிறேன் இது பா கேட்குறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கலாம் கேட்கறதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு நிலையில் நம்ம இருக்கலாம் இது கடவுள் இப்படி பண்ணுவேன் நான் சொல்லுகிறேன் இயேசு நல்லவர் என்பதை நான் முழசார நம்புகிறேன் அவர் ஒருபோதும் தீமை செய்கிறவர் கிடையாது அவரே சொல்லியிருக்கிறார் அழுகையும் பற்கடிப்பும் அங்கே இருக்குன்னு அப்போ ஏன் நான் விசாரிக்க வேணாமா அதை கற்றுக்கொள்ள வேணாமா அதிலிருந்து மக்கள் விலகும்படியாக நான் போதிக்க வேண்டாமா அதிலிருந்து எச்சரிக்க வேணாமா அதிலிருந்து தப்பும்படியாக மக்களுக்கு எச்சரிப்பு தானே சுவிசேஷ பிரசங்கம் அப்போ அவன் கிரியைக்கு தக்கதாக பலன் சிலருக்கு நித்திய ஜீவன் சிலருக்கு நித்திய நரகம்னு இருக்குது அழுகை பற்கடிப்பு அல்லது உபத்திரம் வியாகுலம் அப்படிங்கிற ஒரு நிலைமை அதுதான் எப்படி சொல்லியிருக்கு அந்த நரகத்தை தான் அது மட்டும் இல்லை செகண்ட் சான்ஸ் இருப்பதாக எங்கேயுமே பைபிளில் இல்லை ரெண்டாவது ஒரு தருணம் கொடுக்கப்படும் இது மிஸ்டேக் பண்ணுறதுனால ரெண்டாவது ஒரு தருணம் கொடுக்கப்படும் எங்கேயுமே பைபிளில் சொல்லி இல்லை அது மட்டும் இல்லை இன்னொரு பயங்கரமான காரியம் என்னென்னா இது கொஞ்ச நாளைக்கு தான் பிறகு கிடையாதுன்னு அப்படியும் பைபிளில் சொல்ல இதெல்லாம் ஏன்னு சொல்கிறேன்னா சிலர் இதை தாங்க முடியாமல் இப்படியெல்லாம் வியாக்கியானம் பண்ணுறாங்க சிலர் சொல்கிறாங்க செகண்ட் சான்ஸ் இருக்குன்றாங்க சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா இது கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே அன்கைகலைட் பண்ணுவார் அவங்க இருக்கவே மாட்டாங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணி விட்ருவார் அவங்கள அவ்வளோதான் புஸ்குனு போயிடுவாங்களாக்கும் இந்த வேதனையிலேயே இருந்துகிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை பைபிளில் நான் உண்மையை சொல்லணும் இல்லையா அப்படிலாம் சொல்லவே இல்லை சிலர் சொல்கிறாங்க அந்த மாதிரி அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்போ எனக்கு இது ரொம்ப சீரியஸாக தெரியுது தேவன் ஒருத்தர் இருக்கிறார் கடவுள் நம்மளை உண்டாக்கினவர் எல்லாத்தையும் நமக்கு அன்பு கூர்ந்து இவ்வளோவா தந்தவர் அவர் அவர் தான் எல்லாத்தையும் அதெல்லாம் நான் அனுபவிச்சிட்டு இருக்கிறேன்னா நான் ஏன் இஷ்டப்படி வாழ முடியாது நான் அவர் வர வேண்டும் அவரை விசுவாசிக்க வேண்டும் அவரை சார்ந்து வாழ வேணும் அவருடைய பேச்சை கேட்டு வாழ வேணும் அவருடைய சித்தம் நோக்கத்துக்காக வாழ வேணும் என் இஷ்டத்தின்படி நான் வாழ முடியாது அப்படி வாழ்ந்தேன்னா அவர் கொடுத்த எல்லாத்தையும் வச்சு நான் அப்படி வாழ்ந்தேன்னா ஒரு நாள் அவருக்கு முன்னால் கட்டி நின்று பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாள் எனக்கு வரும் இதுதான் நியாய தீர்ப்பு அது நியாயந்தான் நினைக்கிறேன் எங்கிட்ட ஒரு ஆள் ஒரு நூறு கோடி கொடுத்துட்டு இந்த அதை வச்சுக்கோ ஏதாவது நல்ல காரியம் பண்ணுன்னா திருப்பி வந்து கணக்கு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கேட்டால் அது அந்நியாயமா கேட்டால் அதில் கெட்டாலுன்னு கேட்டு நான் அதை சரியாக செய்யலைன்னா அதுக்கு தண்டனை கொடுத்தா அது கெட்டாலுன்னுவிங்களா நீங்கள் கிடையாது உங்கள்கிட்ட யாராவது அப்படி கொடுத்துட்டு உங்களை பதில் சொல்ல சொன்னால் பதில் சொல்ல மாட்டிங்களா பதில் சொல்ல சொல்கிறது தானே நியாயம் அதுதானங்க நியாயம் நான் சொல்கிறேன் கடவுள் எல்லாத்தையும் ஏராளமாய் தாராளமாக நமக்கு கொடுத்தவர் அன்பு கூர்ந்து எல்லாத்தையும் கொடுத்தவர் ஒரு தீமையை நமக்கு செய்யாதவர் ரொம்ப நீடிய சாந்தம் பொறுமை தயவுள்ளவராய் அவர் இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் நியாயத்தீர்ப்புறது அவருடைய கிருவை திரும்புதலுக்கு நம்மை நடத்தும்படியாக தேவன் காத்து கொண்டிருக்கிறார் அந்த கிருவை அலட்சியம் பண்ணக்கூடாது அந்த தயவையும் நீடிய பொறுமையும் நீடிய சாந்தத்தையும் நாம் அலட்சியம் பண்ணக்கூடாது டு நாட் டிஸ்பைஸ் த குட்னஸ் ஃபார் பேரன்ஸ் த லாங் சஃபரிங் ஆஃப் காட் இப்போ நான் என்ன பண்ணணும் நீ யோசித்து பார்க்கணும் உயிர் மூச்சு கூட தான் வருது ஒரு ஒரு செகண்டை வெளியே விட்டு உள்ளே இழுக்கிறேன் இத்தனை வருஷமாக வாழ்ந்துகிட்டு எல்லா எல்லாம் கடவுளும் கொடுத்தது அப்போ நான் அவரை நினச்சி பார்க்க வேணாமா என்னைக்காவது ஒரு நாள் நான் அவரை நினச்சி பார்த்து ஆண்டு உமக்கு நன்றி என்னை கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக நன்றி எல்லா சந்தோஷங்களுக்காக நன்றி நான் வந்து உட உக்காக வாழ விரும்புகிறேன் உடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன் என்ன உன் இடத்துல ஒப்படைக்கிறேன் நீ எல்லாத்தையும் எனக்கு கொடுத்திருந்தா அப்போ உமா நம்பி என் வாழ்க்கையை நான் கொடுக்கலாம் ஏன்னா எனக்கு நல்லது தான் செய்கிறார் ஆகவே என்னை உனக்கு தருகிறேன் அப்படின்னு தர்றது தானே நியாயம் அப்படி தரும்போது அவர் ஆதாமின் மூலமாக எனக்குள் வந்த அந்த பாவத்தையும் பாவத்தின் சாபத்தையும் அந்த குணத்தையும் போக்கி புதிய ஒரு சுவாபத்தை எனக்கு தந்து அவருக்காக வாழ வைத்து எனக்காக இழந்து போன மகிமையெல்லாம் திருப்பி தரும்படியாக அவர் பிளான் வச்சுருக்கிறாரு அதுக்கு நேராக நான் பயணிக்கிறேன் கேட்குற ஒவ்வொருவரும் அதை பயணிக்கலாம் வாழ்க்கை இது ஒரு பிரமாதமாக நினச்சிங்கன்னா இது ஒன்றும் கிடையாது இதை விட பிரமாதமாக அவர் வைத்து கொண்டிருக்கிறார் நமக்காக எல்லாரும் எழுந்து நிற்போம் பரலோகப் பிதாவே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கேட்டுக்கொண்டவர்களுக்குள்ள இது வார்த்தை கிரிய செய்யட்ட கர்த்தாவே எங்களை அன்பு கூர்ந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறீர் எங்களுக்கு நாங்கள் கேட்காததெல்லாம் தந்திருக்கு நாங்கள் கேட்காமலேயே எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீர் எங்களுக்கு உண்மை நல்லவர் என்று தான் சொல்ல முடிய முடியுமே ஒளிய வேற எந்த விதத்திலும் உண்மை வர்ணிக்க முடியாது அன்பின் தேவனே துதிக்கிறோம் கிருபையின் தேவனே உமை துதிக்கிறோம் தயவின் கத்தாவே துதிக்கிறோம் இப்பொழுதும் எங்கள் மீது நீடிய பொறுமையும் சாந்தமும் தயவும் உள்ளவராக இருக்கிறீர் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் எல்லாரும் தேவனிடத்தில் வர வேண்டும் பாவத்தை விட்டு விடுபட வேண்டும் என்று விரும்புகிறவர் வாஞ்சிக்கிறவர் நீர் பெயர்பட்ட வாய்ப்பு எங்களுக்கு தந்திருக்கிறீர் இந்த சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக மக்களுக்காக ஜெபிக்க உதவி செய்வீராக ஒருவராவது போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கத்தாவே ஜெபிக்க சுவிசேஷத்தை எங்கும் சொல்ல எங்களுக்கு ஜீவனையும் பலனையும் எல்லா ஆதாரங்களையும் நீர் தருகிறபடியோத்திரம் இந்த சபையை அதுக்காக எடுத்து பயன்படுத்துகிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் திருச்சி வைக்கிறோம் ஆமேன் கத்துறங்களா சரி